தமிழறிஞர் கீவா ஜெகநாதன் அவர்கள் எழுதிய நாயன்மார் கதை மனுநீதிச் சோழன் திருவாரூரின் சிறப்பை பெரிய புராணத்தில் சேக்கிழார் சொல்கிறார் பெரிய புராணத்தில் பல நாயன்மார்களுடைய கதைகள் வருகின்றன அதனை காப்பிய வடிவத்தில் அமைக்க புகுந்த சேக்கிழார் அதற்கு கதாநாயகராக சுந்தரமூர்த்தி நாயனாரை அமைத்து கொண்டார் அவர் தொகை அருளினார் என்று கூறி அந்த திருப்பதிகத்தில் கண்ட நாயன்மார்களின் வரலாறுகளைச் சொல்லுகிறேன் என்று தொடங்கி அவற்றை பாடுகிறார் சுந்தரர் திருவாரூரில் தங்கி பறவையாரை மனம் செய்து கொண்டு வாழ்ந்தார் ஆதலின் இந்த காப்பியத்துக்குரிய நாட்டுச் சிறப்பை அமைக்க எண்ணிய சேக்கிழார் சுந்தரர் வாழ்ந்த திருவாரூர் எந்த நாட்டில் உள்ளதோ அந்த நாடாகிய சோழ நாட்டையே நாட்டு சிறப்பில் வர்ணித்தார் அப்படியே காப்பியத்துக்குரிய நகரச் சிறப்பை அமைக்கும்போது திருவாரூர் சிறப்பையே எடுத்துச் சொன்னார் அதன் சிறப்பைச் சொல்லும்போது அங்கே அரசாண்ட மனுநீதிச் சோழனுடைய வரலாற்றை விரிவாகப் பாடினார் சோழ நாட்டில் தொன்மையில் மிக்கதும் திருமகள் வழிபட்டு பேறு பெற்றதுமான திருப்பதி திருவாரூர் அங்கே வேத ஓசையும் வீணையின் ஓசையும் தெய்வங்களை துதி செய்வோர் புரியும் தோத்திர ஓசையும் மாதர்களின் நடனத்தில் முழங்கும் முழவின் ஓசையும் வேறு வகையான கீத ஓசைகளும் மலிந்திருக்கும் ஒரு பால் தேரோடும் ஒளியும் ஒருபால் யானையின் முழக்கமும் ஒருபால் குதிரையின் ஒளியும் எழும் மாட மாளிகைகளும் மண்டபங்களும் நிரம்பிய அந்நகரில் ஆடல் மகளின் சிலம்பொலி எங்கும் கேட்கும் அப்படி உள்ள மாளிகைகளில் ஒன்றில்தான் பறவையார் அவதாரம் செய்தார் சிவபெருமான் சுந்தரருக்காக பறவை நாச்சியாரிடம் தூது சென்றமையின் அவ்வூர் திருவீதி அப்பெருமானுடைய செந்தாமரை திருவடியின் மனம் வீசும் அங்குள்ள மக்கள் தேவார பதிகங்களை பக்தியுடன் ஓதுவார்கள் அவற்றை கிளிகள் கேட்டு தாமும் கற்றுக்கொண்டு சொல்ல பூவைகள் அவற்றை கேட்கும் ஆவண வீதிகளும் அந்தனர் அரசர் வணிகர் வேளாளர் வாழும் வீதிகளும் அணி அணியாக விளங்கும் சோழ மன்னர்கள் திருமுடி சூட்டிக்கொள்ளும் நகரங்களில் ஒன்று அது அங்கே சோழ அரசர்கள் இருந்து அரசாட்சி புரிந்ததும் உண்டு பழங்காலத்தில் மனுச்சோழன் என்னும் வேந்தன் அந்த நகரத்தில் இருந்து அரசாண்டு வந்தார் உயிர்களுக்கு கண்ணைப் போலவும் ஆவியைப் போலவும் விளங்கிய அம்மன்னன் பல வேள்விகளைச் செய்தார் மனுநீதியின் வழியே செங்கோல் ஓற்றி வந்தார் திருவாரூரில் எழுந்தருளியுள்ள புற்றிடம் கொண்ட நாயகருக்கு பலவகை நிபந்தங்களை வழங்கி ஆகம முறைப்படியே பூஜையும் விழாக்களும் நன்கு நடந்து வரும்படி செய்தான் அவ்வரசனுக்கு சிங்கக்குட்டி போல ஒரு மைந்தன் பிறந்தான் அவன் கலைகள் பலவோதி யானையேற்றம் குதிரையேற்றம் முதலியவற்றையும் கற்றுக்கொண்டு இளவரசு பட்டம் பெறுவதற்கு ஏற்ற பருவத்தை அடைந்தான் ஒருநாள் குமாரன் பிற இளங்குமரர்கள் சூழவும் சேனைகள் சூழவும் அரச வீதியில் தேரில் ஏறிச் சென்றான் அப்போது அங்கே வந்த பசுவின் இளங்கன்று ஒன்று அவன் சென்ற தேர்காலில் அகப்பட்டு இறந்துவிட்டது அதனை கண்ட தாய்ப்பசு உருகி அலறி அலமந்து சோர்ந்து விழுந்தது அதனை அதை கண்ட அரசிலங்குமரன் ஐயோ இத்தகைய அபாயம் வந்துவிட்டதே என்று அஞ்சி தேறி நின்று இறங்கி விழுந்தான் அலறுகின்ற பசுவை பார்த்து உயிர் பதைத்தான் கிடந்த கன்றை பார்த்து பெருமூச்சு விட்டான் இவ்வுலகத்தை காக்கும் என் தந்தைக்கு இப்பழியை உண்டாக்கும் மைந்தனாக நான் பிறந்தேனே என்று புலம்பினான் இந்த பழியை போக்கிக் கொள்வதற்கு வேத சாத்திரங்களில் ஏதேனும் பரிகாரம் உண்டானால் அதை என் அறிவதற்கு முன்பே நான் செய்வேன் என்று கூறி அந்தணர்களை நோக்கிச் சென்றான் கன்றை இழந்த பசுவோ பெருமூச்சு விட்டுக்கொண்டு முகத்தில் கண்ணீர் வார அரண்மனை வாயிலுக்குச் சென்று அங்கே தொங்கிக் கொண்டிருந்த ஆராய்ச்சி மணியை தன் கொம்பினால் அடித்தது பல காலமாக அந்த மணியின் ஓசையைக் கேட்டறியாத மன்னன் அதனை கேட்டுத் திடுக்கிட்டான் அவன் சிங்காதனத்திலிருந்து இறங்கி வந்து விசாரித்தபோது வாயில் காவலன் ஒரு பசு இங்கே வந்து வாயில் மணியை கொம்பால் அடித்தது என்று சொன்னார்கள் பசுவை கண்டு வருந்திய மன்னன் அருகிலிருந்த அமைச்சர்களை நோக்கி இதற்கு என்ன துன்பம் வந்தது என்று கேட்க முதிய அமைச்சன் ஒருவன் சொல்லலானான் சோழ மன்னனே உன்னுடைய மகன் மணிகள் கட்டியதும் நெடுந்தூரத்தில் வரும்போதே தெரியும் உயரம் உடையதுமான ஒரு தேரின் மேல் ஏறி அரசர்கள் உலா வரும் வீதியில் போனான் அளவில்லாத தேரும் படைகளும் அத்தேரைச் சூழ்ந்து சென்றன அப்போது ஓர் இளம் பசுங்கன்று அந்த தேர்க்காலில் புகுந்து இறந்துவிட்டது அதனால் தளர்வுற்ற தாய்ப்பசு இவ்வாறு செய்தது என்றான் அது கேட்ட மன்னன் அந்த பசுமாட்டுக்கு உண்டானது போன்ற துயரத்தை அடைந்து இந்த பாவம் சம்பவித்து விட்டதே என்று வருந்தினான் என் செங்கோல் முறை அழகிது என்று பொறுமினான் என்ன செய்தால் இது தீரும் என்று யோசித்தான் அவனுடைய நிலையை கண்ட மந்திரிமார் அவனை அடிவணங்கி இதற்காக சிந்தை தளர வேண்டாம் முன்பு இவ்வாறு பசுகத்தி செய்தவர்களுக்கு சித்தம் விதித்திருக்கிறார்கள் அதன்படி மைந்தனை கொண்டு செய்விப்பதே அறம் என்றார்கள் அது கேட்ட மன்னன் முன்னை வழக்கின்படி பரிகாரம் செய்யலாம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அவ்வாறு செய்தார் தன் கன்றை இழந்து அலரும் பசுவுக்கு அது மாற்றாக உதவுமா என் மைந்தனை இழக்கக்கூடாது என்ற எண்ணத்தால் நீங்கள் பரிகாரம் சொன்னால் தர்மம் பிறழ்ந்து விடாதோ உலகத்தை காக்கும் மன்னவன் உயிர்கூட்டங்களை ஐந்து விதமான அச்சத்தினின்றும் பாதுகாக்க வேண்டும் தன்னாலும் தன் சுற்றத்தாராலும் பகைவராலும் கல்வராலும் பிற உயிர்களாலும் உண்டாகும் தீங்குகளை போக்குவது அவன் கடன் என் மகன் செய்த கொலைக்கு பரிகாரம் செய்துவிட்டு வேறு ஒருவன் உயிர்கொலை செய்யும் போது அவனை கொல்வேனானால் பழைய மனு நீதியானது இந்த புதிய மதுவி மனுவினால் அழிந்துவிட்டது என்னும் பழியல்லவா என்னை வந்து சாரும் இத்தகைய யோசனையை சொன்னீர்களே என்று இகழ்ந்துரைத்தான் அமைச்சரோ பின்னும் இதுபோல் முன்பும் நிகழ்ந்தது உண்டு இதற்காக மைந்தனை கொள்ளுதல் முறைமையன்று வேதம் சொல்லபடி பரிகாரம் செய்தல் பழங்காலம் முதல் வந்து கொண்டிருக்கும் நெறியல்லவா என்று எடுத்து கூறினர் மனுவேந்தன் கோபம் கொண்டு நீங்கள் முறையற்றதை சொல்கிறீர்கள் இதுபோல் பழங்காலத்தில் நிகழ்ந்தது உண்டு என்கிறீர்களே அப்படியானால் எந்த உலகத்தில் எந்த பசு இத்தகைய துன்பத்தை அடைந்து அரைச்சி மணியை அடித்து விழுந்தது என்று சொல்லுங்கள் பார்க்கலாம் என்றார் மீண்டும் சிவபெருமான் இருக்கும் திருவாரூரில் பிறந்த உயிர்கள் யாவும் புனிதமானவை அத்தகைய உயிரை அவன் கொன்றுவிட்டான் ஆதலின் கொலை செய்தவனை கொள்வதே தக்கது இதுதான் இதற்குரிய தீர்ப்பு இந்த பசு தன் கன்றை இழந்து வருந்துவது போல நானும் என் மகனை இழந்து வருந்துவதுதான் எனக்கு ஏற்றது என்று உறுதியாக கூறினான் அதற்கு மேல் பேச அஞ்சினார்கள் அமைச்சர்கள் உடனே மன்னவன் தன் மகனை வருவித்து ஒரு மந்திரியிடம் அவனை ஒப்புவித்து அவ்வீதியில் இவனை தெற்காலில் எட்டு ஊர்ந்து செல்வாயாக ஊர்ந்து வருவாயாக என்று பணித்தான் அமைச்சனது செய்ய விரும்பாமல் தன் உயிரை போக்கிக் கொண்டான் அது கண்ட அரசன் தானே தன் மைந்தனை அழைத்து கொண்டு வீதிக்கு வந்தான் வழி வழியே நாட்டை ஆளும் உரிமையும் கடமையும் படைத்த சோழ தொடர்ந்து ஆளும் வகையில் மனுவேந்தனுக்கு அம்மைந்தன் ஒருவனே இருந்தான் தன் குலத்துக்கு ஒரு மைந்தனே இருக்கின்றான் என்ற உண்மையை வேந்தன் நினைத்துப் பார்க்கவில்லை அறம் தன் வழியில் இடர்படாமல் செல்ல வேண்டும் என்ற ஒன்றையே குறிக்கொண்டு தன் மைந்தன் மார்பில் சக்கரம் பதியும்படி மனுவேந்தன் தன் தேரைச் செலுத்தினான் இவ்வாறு அறத்தை பாதுகாக்கும் செங்கொன்மையை வேறு யாரிடம் காண முடியும் ஒரு மைந்தன் தன் குலத்துக்கு உள்ளான் என்பதும் உணரான் தர்மம் தன் வழி செல்கை கடன் என்று தன்மைந்தன் மர்மம் தன் தேர் ஆழி உற ஊர்ந்தான் மனுவேந்தன் அருமந்த அரசாட்சி அரிதோ மற்றெளிதோ தான் என்று சேக்கிழார் பாடுகிறார் அரசன் செய்கையைக் கண்டு மண்ணுலகத்தவர் கண்மாறி பொழிந்தனர் வானவர் பூமாறி பொழிந்தனர் அப்போது அங்கே திருவீதியில் சிவபெருமான் மழவிடை மேல் வீதி விடங்கப் பெருமானாக எழுந்தருளி காட்சி கொடுத்தான் அரசன் இறைவனை தரிசித்து போற்றினான் எம்பெருமானுடைய திருவருளால் உயிர் பிரிந்த ஆண் கன்று உயிர் பெற்று துள்ளி எழுந்தது அரசகுமாரனாகிய கன்றும் எழுந்து அரசனை அடிபடிந்தான் உயிர் நீத்த மந்திரியும் உயிர் பெற்று எழுந்தான் அடிபணிந்த மகனை மன்னன் தழுவிக் தழுவிக்கொண்டான் தாய்ப்பசுவின் மடிவிலே சுரந்த இனிய பாலை உண்டு மகிழ்ந்தது இளங்கன்று யாவரும் அதிசயித்து இறைவனைப் போற்றினர் இறைவன் மன்னனுக்கு அருள் சுரந்து மறைந்தருளினான் இவ்வாறு மனுநீதியின் படி மனுச்சோழன் அரசாண்டது திருவாரூர் எம்பெருமான் பல அடியார்களுக்கு அருள் வழங்கி பூங்கோயிலில் எழுந்தருளி விளங்குவது அந்த தெய்வத் திருநகரம் நாயன்மார்க் கதையில் தொடர்வது திருமுறை கண்ட வரலாறு அதை அடுத்த பதிவில் காண்போம் திருச்சிற்றம்பம்